அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பவர் டில்லரை யூஸ் பண்ணி ரட்டை பாருன்னு சொல்லுவாங்க. கரும்புக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார் வந்து அமைப்பாங்க. இந்த பார் வந்து ரட்டைப்பாரை வந்து பவர் டில்லர் மூலமாக எப்படி அமைக்கிறாங்க, கத்தி வந்து எப்படி ஆல்டர் பண்ணிக்கிறாங்க, இதுக்கு வந்து வேறு ஏதாச்சும் மெத்தட் மூலமாக ட்ரைவ் வந்து வருதான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரட்டைப்பார் வந்து பேசிக்காக எதுக்கு போடுவாங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு வரணும் அப்படிங்கிறக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு லைன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ரெண்டு பார் வருங்க. ரெண்டு பார்லேயுமே பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு 1 டிஸ்டன்ஸ்லேயே கரும்பு வந்து போடுவாங்க. கரும்பு வந்து போட்டு நல்ல ஒரு ஈல்டு ரிசல்ட் எடுக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி மெத்தேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ரோட்டரிக்கும் இந்த ரோட்டரிக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கானா, வித்தியாசம் இருக்குங்க. நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ரோட்டரியில் பார்த்தீங்கன்னா சைடில் ட்ரைவ் வருங்க, இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ட்ரைவ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே செயின் ட்ரைவ் தான், சென்ட்ரலேருந்து வர மாதிரி இருக்கும். இதுக்கு ட்ரைவ் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் மெயின் கிரவுண்ட் போர்ஷனில் மாட்டிக்கக்கூடிய 4 போல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சப்போர்ட்டுக்காக ஒரு பீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சப்போர்ட் பீஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே செட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ரோட்டரி ட்ரைவு அதே மாதிரி டிப்த் வீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் நார்மலாக எப்பவும் யூஸ் பண்ணுற ஃபுல் லென்த்து ரோட்டரி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போது பேசிக்காக அந்த ரோட்டரியோட ப்ரைஸ் எவ்வளோ வரும், இந்த அடிஷ்னல் ரோட்டரியோட ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா 6-7 வருஷத்துக்கு முன்னாடி 25,000 வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 30,000 ரேஞ்சில் வருங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா. இதுக்கு சென்ட்ரல்லேருந்து ட்ரைவ் வருங்க. பேசிக்காக இந்த மாதிரி வந்து ரோட்டரியெலாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த மாதிரி பாராமிக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரும்புக்காட்டுக்கு மண் கட்டுறது. கரும்புக்காட்டுக்கு மண் கட்டுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக நார்மல் ரோட்டரிலேயே பண்ணலாம், ஆனால் இதை கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அதுக்கு வந்து யூஸ் ஆகுங்க. சின்ன சின்ன ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தியை உள்ளே வெளியே அதாவது ரோட்டரியில் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிட்டிங்கன்னா சின்ன சின்ன ஃபீல்டெலாம் அழகாக வந்து இன்டர் கல்டிவேட் பண்ணலாம், அதுக்கு வந்து யூஸ் ஆகுங்க. இவங்க வந்து இந்த மாதிரி பாரமிக்கிறதுக்கு இரும்பு வீல் வந்து செஞ்சு போட்டிருக்கிறாங்க. எதுக்கு வந்து ஸ்டீலில் வந்து வீல் செஞ்சுக்கிறாங்கன்னா டயர் தாராக விழுகாமல் இருக்கணும். டயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும், அந்த பாரில் அகலமாக இருந்துச்சுன்னா அந்த தாரை விழுகாமல் இருக்கணுங்கிறக்காக இரும்பில் வீல் வந்து செஞ்சு போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பவர் டில்லர் யூஸராக இருந்தால் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டு ஸ்பெஷலாக பவர் டில்லர்லேயே பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்காத அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஃபீட்பேக்கை அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தேடை வந்து கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியும். அதோட நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, எத்தனை வருஷமாக பவர் டில்லர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். விஎஸ்டி டீம் பார்த்தீங்கன்னா பவர் டில்லரை 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் லான்ச் பண்ணி இப்போ சக்ஸஸாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பவர் டில்லர் செக்மெண்ட்னு எடுத்துட்டாலே விஎஸ்டிங்கிற ஒரு பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா இடத்துலையும் நிலச்சி நிற்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பவர் டில்லர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க தான் பவர் டில்லர் கான்செப்டையும் இந்தியாக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 4-wheel drive மினி டிராக்டர் அந்த செக்மெண்ட்டை கொண்டு வந்து அவங்க தான் முதல் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு எக்கனாமிக்காக ஒரு காம்பாக்ட் டிசைனில் பார்த்தீங்கன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது முழுக்க பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் மோஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பார் வந்து அமைக்கிறாங்க. ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்சில் ரிவர்ஸை போட் செட் பண்ணிவிட்டு பிடிஓவில் ஃபஸ்ட்டு ஸ்பீடை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு மீடியமான ஆர்பிஎம்மை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. முழுக்க பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் தான் ஆப்ரேட் பண்ணும். அப்படி ரிவர்ஸில் ஆப்ரேட் பண்ணுறப்போ ஃப்ரண்ட்டில் வந்து லிஃப்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறக்காக பேக் சைடு லிஃப்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறக்காக சின்னதாக மண் மூட்டை வந்து கட்டி போட்டிருக்காங்க. நான் முன்னாடியே அந்த பவர் டில்லரில் வாழைக்கு மண் கட்டுற வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் வந்து ஆப்ரேட்டர் சேஃப்டி வந்து இதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா பவர் டில்லர் வந்து 2-wheel drive டூ வீல் ட்ரைவில் வந்து மோசன் ஆகக்கூடிய ஒரு வந்து மிஷின். நம்ம அடிஷ்னல் சப்போர்ட் வீலுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நம்மளோட கால்கள் தான் அந்த இடத்துல பின்னாடி இருக்கும். அதனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணணும். அது மாதிரி அதோட இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து ஆப்ரேட் பண்ணுறப்போ ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி வாழைக்காட்டுக்கு மண் கட்டுறது, இந்த மாதிரி பாரமிக்கிறது, அதே மாதிரி ரிவர்ஸில் வந்து இன்டர் கல்டிவேட்டர் அதாவது களை எடுக்கிறது, தென்னமரத்தை சுற்றி மரச்செடிகளை சுற்றி ரவுண்டு கட்டுறது அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக வந்து ஆப்ரேட் பண்ணணும். சிங்கிள் சிலிண்டர் வெர்டிகல் இன்ஜின் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஏதாச்சும் உள்ளே படுதுன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்ஜின் வந்து ஆஃப் ஆகாதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாம் தான் கேர்ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுங்கள் இந்த பவர் டில்லர் பொறுத்த வரைக்கும். ஜே டைப் பிளேடு தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஜே டைப் பிளேடில் பார்த்தீங்கன்னா ரோட்டரியில் ரைட் சைடு பார்த்த மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி கத்தி வந்து போட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரோட்டரி டைப்பில் ரோட்டாவேட்டர் பிளேடும் போடுற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குதுங்க. அதை வந்து கூடி சீக்கிரம் ரிவ்யூ பண்ணுறோம். நம்ம நார்மலாக எப்படி ரோட்டாவேட்டரில் வந்து ஃப்ளாஞ்சுக்கு 6 கத்தி போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மெத்தேடு வந்து இருக்குதுங்க. 4 ஃப்ளாஞ்ச் வருங்க, 24 கத்தி வந்து செட் பண்ணலாம். அந்த மெத்தேடு வந்து போட்டிருக்கிறாங்க. அது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், பவர் டில்லர்லேயே வந்து ஒரு டிராக்டர் அளவுக்கு உழவு எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. இந்த மாதிரி மெத்தேடில் இப்போவும் எங்கள் ஏரியாவில் வந்து பார் வந்து அமைக்கிறாங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் எந்த ஏரியான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது மினி செக்மெண்ட் டிராக்டர்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் வாழைக்காட்டுக்கு மண் கட்டுறது வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் ரன் பண்ணுறாங்கன்னா அது கீழே மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன பிராண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுறோம்,
இந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, வண்டிக்கு எந்த அளவுக்கு லோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். என்ன பிராண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பின்னாடி அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி வாழைக்காட்டுக்கு வந்து பெட்டு போடுறதுக்கு வந்து என்ன பிராண்ட் இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் மென்ஷன். அதோட இந்த மாதிரி பவர் டில்லர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் ரோட்டரி டைப்பில் பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த சாணம், மாட்டு சாணம், அதோட அந்த தேங்காய் மஞ்சின்னு சொல்லுவாங்க, அந்த தேங்காய் மஞ்சி மண், இந்த ப்ளஸ் மூணையும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டு கொட்டிடுவாங்க உள்ளே, பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மிக்ஸ் பண்ண கலவை பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக இந்த ரோட்டரி மூலமாக மிக்ஸ் பண்ணி பெட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி பழச்செடிகள் மரச்செடிகள் அந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணி தருவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பவர்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மண் கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மரச்செடிகளை சுற்றி ரவுண்டு மாதிரி, அதாவது தண்ணி நிற்கணுங்கிறதுக்காக ரவுண்டு கட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த பவர்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சேர்த்தளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மினி ட்ராலி மாதிரி செட் பண்ணி ஹாலேஜ் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நார்த் இந்தியாவில் ஒரு சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா சீடர் மாதிரி செட் பண்ணுவாங்க, அதாவது விதைப்பு கருவி ஒரு டிராக்டரில் வந்து ஃபிட் பண்ணுற அளவுக்கே பார்த்திங்கன்னா சிம்பிளாக செட் பண்ணி அது மூலமாக பார்த்திங்கன்னா பிளான்டேஷன் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா பவர் டில்லர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம். ஏகப்பட்ட அப்ளிகேஷன் வந்து பவர் டில்லரில் இன்றைக்கும் இருக்குதுங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் இந்த பவர் டில்லரில் பார்த்திங்கன்னா இந்த சொன்னது போக வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலான அட்டாச்மெண்ட் இருக்கா, இது நான் வரைக்கும் பார்க்காத அட்டாச்மெண்ட் வந்து யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லிவிட்டு கீழே மறக்காமல் நீங்கள் பார்த்துருந்தாலோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி.